இந்தியன் செட்டு மனோன்மணியம் சுந்தர் நாயர் யூனிவர்சிட்டிக்கான திருநெல்வேலி யூனிவர்சிட்டி டிஎன் செட்டு எக்ஸாமினேஷன் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ரெகுலர் அப்டேட் நம்ம ரெகுலராக கொடுத்துட்ருந்தோம். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மொத்த எக்ஸாமுக்கான எத்தனை சப்ஜெக்ட்டு எத்தனைங்கிறத கொடுத்துருந்தாங்க. இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஸ்கெடியூல்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு. ஏற்கனவே நம்ம ஒரு பிடிஎஃபை கிளிக் பண்ணோம், அந்த ஒரு வீடியோவில் நம்ம போடும்போது பார்த்தீங்கன்னா டேட்டர்ஸ் ஒன்று இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டேட் வந்து வேறு டேட் இருக்கிற மாதிரி பார்த்துருந்தோம். மறுபடியும் உடனே நம்ம செக் பண்ணி பார்த்தா அனௌன்ஸ்மெண்ட்டில் அந்த டவுன்லோட் பண்ணதில் இப்போ கிளிக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த May 24 நோட்டிஃபிகேஷனில் வந்திருக்கு. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் காலையில் நம்ம ஒரு வீடியோ போட்டோம், அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து டேட்டு வந்து வேறு ஷேடிங்கில் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் ஷேடிங்கிறதே வந்து வேறு கலரில் இருக்குது. ஸோ நம்ம இந்த அப்டேட்டை வந்து இப்போ நம்ம ஃபுல்லாக சொல்கிறோம். நோடல் ஏஜென்சி பொறுத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அகாடமிக் இயர் பார்த்தீங்கன்னா 2024 சிபிடி எக்ஸாம்ல தான் இந்த எக்ஸாமினேஷன் நடத்துகிறாங்க. கம்ப்யூட்டர் பேஸில் தான் இந்த எக்ஸாம் நடக்குது. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் மனோன்மணி சுந்தரனார் ஏற்கனவே வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க, அதுக்கான டேட் எக்ஸ்டென்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் செட் எக்ஸாமினேஷன் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க எக்ஸாம் எழுத போகிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து ஆர்ட்ஸ் டிஆர்பியும் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனையும் கொடுத்துருந்தாங்க. இதுக்கான ரெகுலர் அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல் ஆஃப் இது வந்து ரொம்ப அதாவது வந்து மிஸ்மேட்சாக இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் அதை சஜஸ்ட் பண்ணாங்க. மறுபடியும் போய் செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கலரே வேறு மாதிரி இருக்குது, எக்ஸாமினேஷன் வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த அதுக்காக இந்த அப்டேட்டுக்காக உள்ளதை இப்போ நம்ம சொல்கிறோம். ஸோ June 7 வெள்ளிக்கிழமை காலை எக்ஸாம், அதாவது ரெண்டு ஷிஃப்ட்டாக எக்ஸாம் நடக்குது. காலையில் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஷிஃப்ட்டில் வந்து 9 AM 12:00 ஒன்று நடக்குது. அது மாதிரி ஷிஃப்ட்டு 2 பார்த்தீங்கன்னா 12 PM 5 PM நடக்குது. ஸோ இதில் வந்து காலையில் June 7 காலை 9 மணி முதல் 12 மணி வரை நடக்க இருக்கும் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ், கம்ப்யூட்டர் சயின்சஸ் அண்ட் அப்ளிகேஷன், ஃபிசிக்கல் எஜுகேஷன், ஃபிலாசபி, விமன் ஸ்டடீஸ், பர்ஃபார்மிங் ஆர்ட், உருது, ஆந்த்ரோபாலஜி, தெலுங்கு, மலையாளம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்னிங் எக்ஸாமும் நடக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா June 7 மதிய எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், காமர்ஸ், ஜியோகிராஃபி, எலக்ட்ரானிக் சயின்ஸ், ஹிந்தி, மியூசிக். ஸோ இதெல்லாம் வந்து ஆஃப்டர்நூன் எக்ஸாமாக நடக்க இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா June 8 சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா காலை எக்ஸாமாக காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரை லைஃப் சயின்சஸ், ஃபிசிக்கல் எஜுகேஷன், ஃபிசிக்கல் சயின்சஸ், கெமிக்கல் சயின்சஸ், லா, ஆர்கியாலஜி இதெல்லாம் நடக்க இருக்குது. அதுக்கப்புறம் மதிய எக்ஸாமை பார்த்தீங்கன்னா மதிய எக்ஸாம் பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆஃப் எக்ஸாமினேஷனே வந்து ரொம்ப பெருசாக லாங்காக இருக்குது. மதியத்துக்குள்ளே எக்ஸாம் பார்த்திங்கன்னா 2 மணி முதல் 5 மணி வரை June 8 தமிழ், மேனேஜ்மெண்ட், ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், எஜுகேஷன், சைக்காலஜி, மேஸ் கம்யூனிகேஷன் அண்ட் ஜேர்னலிசம், லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், ஹோம் சயின்ஸ், சோஷியல் ஒர்க், பொலிட்டிக்கல் சயின்ஸ், லேபர் வெல்ஃபேர், பர்சனல் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ், லேபர் அண்ட் சோஷியல் வெல்ஃபேர், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், எர்த் சயின்சஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ், விஷுவல் ஆர்ட், சோசியாலஜி, எக்கனாமிக் என்வரன்மெண்டல் சயின்சஸ், டூரிசம் அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் கிரிமினாலஜி, அரபிக்ஸ், சான்ஸ்கிரிட். இந்த மாதிரியான மொத்தம் 43 எக்ஸாமுக்கான இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான லிங்க்கை வந்து நான் கீழே உங்களுக்கு கீழே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் நம்ம இந்த ஸ்கெடியூலுக்கான இதை பார்த்துக்கலாம். காலையிலே நம்ம இதில் கிளிக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற டைமிங் மற்ற எக்ஸாமுக்கான இதுவே வேரியேஷன் ஆயிருந்துச்சு. இப்போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான அப்டேட்டே வந்து வித்தியாசமாக இருக்குது. அதனால தான் இது வந்து திருப்பி நம்ம போடுறோம். மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்ளிகேஷன், ஃபிசிக்கல் எஜுகேஷன், ஃபிலாசபி, விமன் ஸ்டடீஸ், பர்ஃபார்மிங் ஆர்ட், உருது, ஆந்த்ரோபாலஜி, தெலுங்கு, மலையாளம். இது June 7 காலை 9 மணி முதல் 12 மணி வரை நடக்க இருக்கிற எக்ஸாம். அது மாதிரி பார்த்திங்கன்னா மதியம் June 7 மதியம் 2 மணி முதல் 5 மணி நடக்கப்படுறது பார்த்திங்கன்னா இங்கிலீஷ், காமர்ஸ், ஜியோகிராஃபி, எலக்ட்ரானிக் சயின்ஸ், ஹிந்தி, மியூசிக் அப்படி நடக்கிறதுக்கு. அது மாதிரி பார்த்திங்கன்னா June 8 அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 4-5 எக்ஸாம் நடக்குது. லைஃப் சயின்சஸ், ஃபிசிக்கல் சயின்சஸ், கெமிக்கல் சயின்சஸ், லா, ஆர்கியாலஜி இதெல்லாமே காலையில் 9 மணி to 12 மணி நடக்கிறதுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சனிக்கிழமை 8 மதியம் நடக்கிற ஃபுல் எக்ஸாம் பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற எக்ஸாம்ங்கிறது இதில் போட்டிருக்காங்க. ஸோ ஏற்கனவே நமக்கு கிடைத்த தகவலின்படி ஏற்கனவே கொடுத்த அந்த நோடல் ஏஜென்சியில் வெப்சைட்டில் ஒரு ஃபார்வேர்டு வந்து வந்துச்சு. அது கூட திருத்தி அமைக்கப்பட்ட அமைப்பாக இது புதுசாக இருக்குது. அதனால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ கொடுக்குறது தான் அந்த ரெகுலர் அப்டேட் அப்படிங்கிறத வந்து தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் மனோன்மணிய சுந்தரனார் கொடுத்த இந்த அஃபிஷியல் இதுலேருந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ ஏற்கனவே நம்ம கொடுத்தது பார்த்திங்கன்னா ஏற்கனவே டவுன்லோட் பண்ணும்போது இந்த இது தான் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா
அப்படி இல்லாமல் மாறி இருந்துச்சு. ஸோ இது மதியமே அப்டேட் பண்ணியிருக்கிறதுனால 27/5/2024 9:35 இது அப்டேட் பண்ணியிருக்கிறதா, இதில் லாஸ்ட் அப்டேட் அப்படிங்கிறது வந்து இதுதான் போட்டிருக்காங்க இன்றைய தேதியில். ஸோ அதனால் வந்து காலையில் நமக்கு ஃபார்வர்டான ஒரு இது பார்த்திங்கன்னா காலையில் நம்ம அதை டவுன்லோட் பண்ணும்போது வேறு இருந்துச்சு, இப்போ கிளிக் பண்ணும்போது நமக்கான இது வந்து அப்போ இப்போ என்ன இருக்கோ இதுதான் வந்து எக்ஸாமினேஷன் ஷெடியூலாக இருக்கிறதா தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த எக்ஸாமினேஷன் இப்போ என்ன கொடுத்துருக்கோமோ இதையே ஃபாலோ பண்ணுறது சிறந்தது. ஸோ ஏன்னா இது இப்போ ரெகுலர் அப்டேட்டாக இருக்கிறதுனால இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. அது மாதிரி எக்ஸாமினேஷனுக்கு வந்து நீங்கள் ஹால் டிக்கெட் வந்து அப்டேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 5-3 நாளுக்குள்ளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி எக்ஸாம் அப்படின்னா இப்போ வந்து June 1st week அதாவது 1, 2 இல்லைனா 3 தேதிக்குள்ளே நமக்கான எக்ஸாம் ஹால் எங்கே என்ன ஏதுங்கிறத ரெகுலர் அப்டேட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நோடல் ஏஜென்சி இவங்க வாங்கினதுலேருந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே செட் எக்ஸாமினேஷன் வந்து எவ்வளோ எலிஜிபிலிட்டி என்ன ஏதுன்னு கிரைட்டீரியா சொல்லியிருந்தாங்க. அது சொல்லப்போனால் இப்போ வந்து 100,000 பேர் வந்து இதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணிவிட்டு இதோட சேர்த்து இதில் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா ஆர்ட்ஸ் டிஆர்பியும் எக்ஸாம் பேரலாக எழுதலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கிறனால இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாமுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்கிறதுனால நிறைய பேர் ஆஸ்பிரண்ட் நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கான அப்ளை ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சிலபஸ் ஓரியன்டாக உள்ளது, எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே நம்ம இதில் ஃபுல்லாகவே சொல்லியிருக்கோம். ஸோ மொத்தமே வந்து 3 மணி நேரம் தான் எக்ஸாமு. இதை கம்ப்யூட்டர் எக்ஸாமில் நடத்துறதுனால இதுக்கு முன்னாடி யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன் எப்படி நடத்துகிறாங்களோ அதே கணக்கின்படி தான் இப்போ எக்ஸாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க சிபிடி மாடலில். அதனால் வந்து 3 மணி நேரம் வந்து நீங்கள் 150 கொஷின்ஸ் வந்து நீங்கள் மார்க் எழுதணும். ஸோ பேப்பர் ஒன்னை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் ஒன்றில் உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ், டீச்சிங் ஆப்டிடியூட், ரிசர்ச் ஆப்டிடியூட், ரீசனிங் அபிலிட்டி, ரீடிங் காம்ப்ரிகென்ஷன், ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம், பீப்பிள் அண்ட் டெவலப்மெண்ட், என்வரன்மெண்ட், மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூட், டைவர்ஜென்ட் திங்கிங் அண்ட் ஜென்ரல் நாலேஜ் அவேர்னஸ் ஆஃப் த கேண்டிடேட்னு சொல்லிட்டு மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 50 கொஷின் கொடுப்பாங்க. ஒரு கொஷினுக்கு வந்து 2 மார்க்கு, 100 மார்க்குக்கு வந்து இதில் எக்ஸாம் நடக்கும். மொத்தமே இது 2 எக்ஸாமையும் சேர்த்தே வந்து உங்களுக்கு 3 மணி நேரம் தான், உங்களுக்கு எந்த பிரேக்கேஜ் டைமும் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அடுத்தது பார்த்தீங்கன்னா பேப்பர் 2, உங்களோட மேஜர் எக்ஸாமினேஷன் என்ன இருக்கோ அந்த மேஜர் எக்ஸாமில் நீங்கள் என்ன நீங்கள் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து உங்கள் பிஜி சப்ஜெக்ட் என்ன வச்சுருங்களோ அது ரிலேட்டடாக 100 கொஷின்ஸ் கேட்பாங்க. இந்த 100 கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு கொஷினுக்கு 2 மார்க்கு, மொத்தம் 100 கொஷினுக்கு 200 மார்க்கு, ஏற்கனவே 50 கொஷினுக்கு 2 மார்க்கு வீதம், மொத்தம் 300 மார்க். இந்த 180 நிமிஷம், 150 கொஷின், 300 மார்க்குக்கு இந்த எக்ஸாம் நடைபெறுகிறது அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஒரு பேட்ச் ஒன்று வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் ஒன்று ஆரம்பித்தோம். இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு மட்டும் நம்ம வந்து ஒரு எக்ஸாம் ஒரு பேட்ச் ஒன்று ஆரம்பிச்சுட்டு வச்சுருந்தோம். அந்த பேட்ச் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் யாராவது ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு யாராவது ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு இந்த 2 மாதத்தில் அதாவது ஜூன் ஜூலை இந்த 2 மாதத்தில் மட்டுமே நாங்கள் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு எக்ஸாமுக்கு பிளான் பண்ணி உங்களுக்கு ஃபுல்லு தான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் மட்டுமே எக்ஸ்க்ளூசிவாக நம்ம நடத்துகிறோம். எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக நம்ம வந்து இப்போ அடுத்த கிளாஸ் ஒன்று ஜூன் ஜூலையில் ஆரம்பிக்கிறோம். யார் யாரெல்லாம் செட் எக்ஸாமினேஷன் எழுதுறீங்களோ அவங்கெல்லாம் வந்து ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கும் நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் அப்ளை இதுக்கு நீங்கள் கீழே வந்து அதுக்கான கூகுள் ஃபார்ம் கீழே நான் லிங்க்கில் போடுறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய நம்ம இதுக்குனவே நம்ம இதுக்கு பற்றின விஷயத்தையும் நம்ம ஷேர் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் இனிமேல் எக்ஸாம் ரிலேட்டடாக நிறைய அப்டேட் நம்ம கொடுக்க போகிறோம். அதனால் ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு எழுத போகிற இருக்கிறவங்க, டிஎன் செட் இது வரைக்கும் அப்ளை பண்ணியிருக்கவங்க, அதையும் நான் கான்ஃபிடென்ட்டாக நான் எழுத போகிறேன் அப்படிங்கிறவங்க இருக்கிறவங்க எல்லாருமே இதை நீங்கள் உங்களோட ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். என்ன பண்ணுறோங்கிறத அடுத்த அப்டேட் வந்து நாங்கள் டைரெக்டாக கொடுக்குறோம். ஸோ இதுதான் ஃபைனல் உங்களுக்கான எக்ஸாமுக்கான ஸ்கெடியூல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சீரியஸ் ஃபோன் பார்த்தீங்கன்னா சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.